குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் இரண்டாயிரத்தி 2025 ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் மார்ச் 14 முதல் மே 25 தேதி வரை நடக்கிறது. மொத்தம் 10 அணிகள் பங்கேற்கின்றன. 2025 ஐபிஎல்லுக்கான ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் இன்று துவங்கியது. நாளை வரை ஏலம் நடக்கிறது. 577 வீரர்களின் பெயர்கள் ஏலம் விடப்பட உள்ளது. முதலில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷ்தீப் சிங் ஏலம் விடப்பட்டார். அவரை ஏலம் எடுக்க சென்னை, டெல்லி, குஜராத், ராஜஸ்தான், ஹைதராபாத், பஞ்சாப் அணிகள் போட்டி போட்டன. கடைசியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை 18 கோடி ரூபாய்க்கு தன்வசப்படுத்தியது. இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்டுக்கு ஏக கிராக்கி காணப்பட்டது. அவரை 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி ஏலம் எடுத்தது. ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற சிறப்பை பன் பெற்றுள்ளார். பண்டின் ஆரம்ப விலையாக ரூபாய் 2 கோடி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. காஸ்ட்லி வீரராக இருந்த ஸ்ரேயா சையரின் சாதனையை பஞ்ச் முறியடித்தார். ஸ்ரேயா சையரை 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கியது. 2024 ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா அணியின் கேப்டனாக ஸ்ரேயா சையர் இருந்தார். இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயர் ரூபாய் 23.75 கோடிக்கு ஏலம் போனார். அவரை ஏலத்தில் எடுக்க பெங்களூருவும் கொல்கத்தாவும் போட்டி போட்டன. இறுதியில் கொல்கத்தா வென்றது. லக்னோ அணியின் கேப்டனாக இருந்த KL ராகுலை ரூபாய் 14 கோடிக்கு டெல்லி அணி எடுத்தது. ரவிச்சந்திரன் அஸ்வின் ரூபாய் 9.75 கோடிக்கும், நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வே ரூபாய் 6.25 கோடிக்கும், ரச்சின் ரவீந்திரா ரூபாய் 4 கோடிக்கும் ஏலம் போனார்கள். 3 பேரையும் சென்னை அணி ஏலம் எடுத்தது. மும்பை அணிக்காக கடந்த 6 ஆண்டாக ஆடிய அதிரடி பேட்ஸ்மேன் இஷான் கிஷனை ரூபாய் 11.25 கோடிக்கு ஹைதராபாத் அணி வாங்கியது. ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரூபாய் 10 கோடிக்கு வாங்கியது. நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ட்ரென் பவுல்டை ரூபாய் 12.5 கோடிக்கு மும்பை அணி வாங்கியது. இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சரை ரூபாய் 12.5 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏலம் எடுத்தது. யார்க்கர் மன்னன் தமிழகத்தைச் சேர்ந்த நடராஜனை 10.75 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணி வாங்கியது. 2018 முதல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் விளையாடியவர் நடராஜன். இங்கிலாந்து வீரரை ஜோஸ் பட்லரை 15.75 கோடி ரூபாய்க்கு குஜராத் அணி வாங்கியது. இவர்தான் இன்றைய ஏலத்தில் அதிக விலைக்கு போன வெளிநாட்டு வீரர் ஆவார். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் உபேந்திர சஹலை 18 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கியது. இந்திய ஸ்பின்னர்களில் அதிக தொகைக்கு ஏலம் போனவர் என்ற பெருமை சஹலுக்கு கிடைத்துள்ளது. சில வீரர்களால் 1 கோடியை எட்ட முடியவில்லை. 2024 ஐபிஎல்லில் சென்னை அணியால் ரூபாய் 8.40 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட உத்தரப்பிரதேச ஸ்பின்னர் சமீர் ரிஸ்வியை ரூபாய் 95 லட்சத்துக்கே வாங்கியது டெல்லி அணி. ஜார்க்கண்டை சேர்ந்த குமார் குஷாராவை ரூபாய் 65 லட்சத்துக்கு குஜராத் அணியும், கர்நாடகாவை சேர்ந்த கருண் நாயரை ரூபாய் 50 லட்சத்துக்கும் டெல்லி அணியும் ஏலத்தில் எடுத்தன. உத்தரகாண்ட் வீரர் அனுஜ் ராவத்தை ரூபாய் 30 லட்சத்துக்கு குஜராத் அணியும், உத்தரப்பிரதேச வீரர் ஆரியன் ஜோயலை ரூபாய் 30 லட்சத்துக்கு லக்னோ அணியும், மகாராஷ்டிராவை சேர்ந்த அதர்வா டைடே ரூபாய் 30 லட்சத்துக்கு ஹைதராபாத் அணியும் ஏலம் எடுத்தன. ஜம்மு காஷ்மீர் அணிக்காக விளையாடிய ரஷீக் சலாமை அவரை பெங்களூரு அணி 6 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. இது அனைவரின் புருவத்தையும் உயரச் செய்தது. காரணம், அவரது அடிப்படை விலை 30 லட்சம் ரூபாய்தான்.